இன்னும் உம் வார்த்தைகளை கேட்பவர்கள் போல பாவனை செய்பவர்களும் அவர்களில் இருக்கின்றனர். எதுவுமே விளங்கிக் கொள்ள இயலா செவிடர்களை நீர் கேட்கும்படி செய்ய முடியுமா? உம்மை பார்ப்போரும் அவர்களில் இருக்கிறார்கள். எதுவும் பார்க்க இயலா குருடர்களை நீர் நேர்வழியில் செலுத்த முடியுமா? நிச்சயமாக அல்லாஹ் மனிதர்களுக்கு எவ்வித அநியாயமும் செய்வதில்லை. எனினும் மனிதர்கள் தமக்கு தாமே அநியாயம் செய்து கொள்கிறார்கள். அவன் அவர்களை ஒன்று சேர்க்கும் நாளில் தாங்கள் ஒரு பகலில் சொற்ப காலமே இவ்வுலகில் தங்கியிருந்ததாக அவர்கள் எண்ணுவார்கள். அப்போது தம்மில் ஒருவரை ஒருவர் அறிந்து கொள்வார்கள். அல்லாஹுவின் சந்திப்பை பொய்யென கூறியோரும் நேர்வழியில் செலுத்தப்படாதோரும் அவ்வேளை நிச்சயமாக நஷ்டம் அடைந்தவர்களாகவே இருப்பார்கள். உம் வாழ்நாளிலேயே நாம் அவர்களுக்கு வாக்களித்த வேதனைகளில் ஒரு பகுதி சம்பவிப்பதை நாம் உமக்கு காண்பித்தாலும் அல்லது அதற்கு முன்னமேயே நாம் உம் ஆத்மாவை கைப்பற்றிக் கொண்டாலும் எப்படி இருப்பினும் அவர்கள் நம்மிடமே திரும்பி வரவேண்டியுள்ளது. இறுதியில் அவர்கள் செய்வதற்கெல்லாம் அல்லாஹ்வே சாட்சியாக இருக்கின்றான். ஒவ்வொரு சமூகத்தாருக்கும் நாம் அனுப்பிய இறை தூதர் உண்டு. அவர்களுடைய தூதர் அவர்களிடம் வரும்போது அவர்களுக்கு இடையில் நியாயத்துடனேயே தீர்ப்பளிக்கப்படும். அவர்கள் ஒரு சிறிதும் அநியாயம் செய்யப்பட மாட்டார்கள். நீங்கள் உண்மையாளராக இருந்தால் அச்சமூட்டப்படும் வேதனை பற்றிய வாக்குறுதி எப்போது அமலுக்கு வரும் என்று அவர்கள் கேட்கிறார்கள். நபியே, நீர் கூறும், அல்லாஹ் நாடியதைத் தவிர எனக்கு எவ்வித தீமையோ நன்மையோ எனக்கே செய்து கொள்ள நான் எவ்வித அதிகாரமும் பெற்றிருக்கவில்லை. ஒவ்வொரு சமூகத்தினருக்கும் ஒரு குறிப்பிட்ட கால தவணை உண்டு. அவர்களது தவணை வந்துவிட்டால் ஒரு நாழிகை பிந்தவும் மாட்டார்கள், முந்தவும் மாட்டார்கள். நபியே, நீர் கூறுவீராக, அவனுடைய வேதனை உங்களுக்கு இரவிலோ பகலிலோ வந்துவிடுமானால் அதை தடுத்து நிறுத்திவிட முடியுமா என்பதை கவனித்தீர்களா? குற்றவாளிகள் அந்த வேதனைக்காக ஏன் அவசரப்படுகிறார்கள்? அது வந்ததன் பின்னரா அதை நீங்கள் நம்புவீர்கள்? அவ்வேதனை வந்ததும் இதோ நீங்கள் எது வர வேண்டும் என்று அவசரப்பட்டுக் கொண்டிருந்தீர்களோ அது வந்துவிட்டது என்றுதான் கூறப்படும். அன்றியும் அந்த அநியாயக்காரர்களை நோக்கி, என்றென்றும் நிலைத்திருக்கக்கூடிய இவ்வேதனையை சுவைத்துக் கொண்டிருங்கள், நீங்கள் சம்பாதித்த தீவினையின் பிரதிபலனே இது என்று கூறப்படும். மேலும் அது உண்மைதானா என்று நபியே அவர்கள் உம்மிடம் வினவுகிறார்கள். ஆம், என் இறைவன் மீது சத்தியமாய், நிச்சயமாக அதுவே உண்மை, அதை நீங்கள் தடுத்துவிட முடியாது என்று கூறுவீராக. அந்நாளின் வேதனையை காணும்போது அநியாயம் செய்த ஒவ்வொரு ஆத்மாவும் அதனிடம் உலகத்தில் உள்ள பொருட்கள் எல்லாமே இருந்தாலும் அவை அனைத்துமே தனக்கு பரிகாரமாக கொடுத்துவிட நாடும். தம் கைசேதத்தையும் கழிவிறக்கத்தையும் வெளிப்படுத்தும். ஆனால் அந்நாளில் அவையிடையே நியாயமாகவே தீர்ப்பளிக்கப்படும். ஒரு சிறிதும் அவற்றுக்கு அநியாயம் செய்யப்பட மாட்டாது. வானங்களிலும் பூமியிலும் இருப்பவை அனைத்தும் அல்லாஹுவுக்கே சொந்தமானவை என்பதை திடமாக அறிந்து கொள்ளுங்கள். அல்லாஹுவின் வாக்குறுதியும் நிச்சயமாகவே உண்மையானது என்பதையும் அறிந்து கொள்ளுங்கள். எனினும் அவர்களில் பெரும்பாலோர் இதை அறிந்து கொள்வதில்லை. அவனே உயிர் கொடுக்கின்றான், இன்னும் அவனே மறிக்கச் செய்கின்றான், பின்னர் அவனிடமே மறுமையில் திரும்பிக் கொண்டு செல்லப்படுவீர்கள். மனிதர்களே, உங்கள் இறைவனிடமிருந்து உங்களுக்கு நிச்சயமாக ஒரு நல்லுபதேசம் வந்துள்ளது. உங்கள் இதயங்களில் உள்ள நோய்களுக்கு அருமருந்தும் வந்திருக்கிறது. மேலும் அது மூமீன்களுக்கு நேர்வழிகாட்டியாகவும் நல்லருளாகவும் உள்ளது. அல்லாஹுவின் அருட்கொடையிலும் அவனுடைய பெரும் கிருபையினாலுமே இது வந்துள்ளது. எனவே இதில் அவர்கள் மகிழ்ச்சி அடையட்டும். அவர்கள் திரட்டி வைத்திருக்கும் செல்வங்களை விட இது மிக்க மேலானது என்று நபியே நீர் கூறும். அன்றியும் நபியே நீர் கூறும், அல்லாஹ் உங்களுக்கு இறக்கி வைத்த ஆகாரங்களை நீங்கள் கவனித்தீர்களா? அவற்றில் சிலவற்றை ஹராமாகவும் சிலவற்றை ஹலாலாகவும் நீங்களே ஆக்கிக் கொள்கிறீர்கள். இப்படி தீர்மானித்துக் கொள்ள அல்லாஹ் உங்களுக்கு அனுமதி அளித்துள்ளானா, அல்லது அல்லாஹுவின் மீது நீங்கள் பொய் கற்பனை செய்கின்றீர்களா? அல்லாஹுவின் மீது பொய்யான கற்பனை செய்பவர்கள் மறுமை நாளை பற்றி என்ன நினைக்கிறார்கள்? நிச்சயமாக அல்லாஹ் மனிதர்கள் மீது பெரும் கிருபை உடையவனாக இருக்கின்றான். எனினும் அவர்களில் பெரும்பாலோர் நன்றி செலுத்துவதில்லை. நீங்கள் எந்த நிலைமையில் இருந்தாலும், குர்ஆனிலிருந்து நீங்கள் எதை ஓதினாலும், நீங்கள் எந்த காரியத்தை செய்தாலும், நீங்கள் அதில் ஈடுபட்டிருக்கும் போது நாம் கவனிக்காமல் இருப்பதில்லை. பூமியிலோ வானத்திலோ உள்ளவற்றில் ஓர் அணு அளவும்
நபியே, உம் இறைவனுக்கு தெரியாமல் மறைந்து விடுவதில்லை. இதைவிட சிறியதாயினும் அல்லது பெரியதாயினும் விளக்கமான அவன் புத்தகத்தில் பதிவு செய்யப்படாமல் இல்லை. மூமீன்களே, அறிந்து கொள்ளுங்கள், நிச்சயமாக அல்லாஹுவின் நேயர்களுக்கு எவ்வித அச்சமும் இல்லை. அவர்கள் துக்கப்படவும் மாட்டார்கள். அவர்கள் ஈமான் கொண்டு அல்லாஹுவிடம் பயபக்தியுடன் நடந்து கொள்வார்கள். அவர்களுக்கு இவ்வுலக வாழ்க்கையிலும் மறுமையிலும் நன்மாராயம் உண்டு. அல்லாஹுவின் வாக்குறுதிகளில் எவ்வித மாற்றமும் இல்லை. இதுவே மகத்தான பெரும் பாக்கியமாகும். நபியே, அவர்களுடைய விரோதமான பேச்சு உம்மை சஞ்சலப்படுத்த வேண்டாம். ஏனெனில் அனைத்து வல்லமையும் கண்ணியமும் அல்லாஹுவுக்கே உரியது. அவனே யாவற்றையும் செவியுறுபவனாகவும் நன்கு அறிபவனாகவும் இருக்கின்றான். அறிந்து கொள்ளுங்கள், வானங்களில் இருப்பவையும் பூமியில் இருப்பவையும் அனைத்தும் அல்லாஹுவுக்கே உரியன. அல்லாஹ் அல்லாது வேறு அவர்கள் இணை வைக்கும் தெய்வங்களில் எதனை பின்பற்றுகிறார்கள்? அவர்கள் பின்பற்றுவது வெறும் யூகமே அன்றி வேறொன்றும் இல்லை. இன்னும் அவர்கள் வெறும் கற்பனை செய்பவர்களே. நீங்கள் அதில் சுகம் பெறுவதற்காக இரவையும் பார்வையுள்ளதாக பகலையும் உங்களுக்காக அவனே உண்டாக்கினான். நிச்சயமாக இதில் அவன் வசனங்களை செவிசாய்த்து கவனமாக கேட்கும் மக்களுக்கு நிரம்ப அத்தாட்சிகள் இருக்கின்றன. அல்லாஹ் தனக்கு ஒரு சந்ததியை ஏற்படுத்திக் கொண்டான் என்று அவர்கள் சொல்கிறார்கள். அவர்களின் இக்கற்பனையை விட்டும் அல்லாஹ் மிக தூய்மையானவன். அவன் எவ்வித தேவையும் இல்லாதவன். வானங்களில் உள்ளவையும் பூமியில் உள்ளவையும் யாவும் அவனுக்கே உரியன. எனவே அவன் சந்ததி ஏற்படுத்திக் கொண்டான் என்பதற்கு உங்களிடம் எந்த ஆதாரமும் இல்லை. நீங்கள் அறியாததை அல்லாஹுவின் மீது இவ்வாறு பொய்யாக கூறுகிறீர்களா? அல்லாஹுவின் மீது இவ்வாறு பொய்யை இட்டு கட்டுபவர்கள் நிச்சயமாக வெற்றி பெற மாட்டார்கள் என்று நபியே கூறிவிடும். உலகத்தில் அவர்கள் அனுபவிப்பது சிறு சுகமேயாகும். பின்னர் அவர்கள் நம்மிடமே மீண்டு வர வேண்டியிருக்கிறது. அப்பொழுது அவர்கள் நிராகரித்துக் கொண்டிருந்ததன் காரணமாக நாம் அவர்களை கடுமையான வேதனையை சுவைக்கச் செய்வோம். மேலும் நபியே, நீர் அவர்களுக்கு நூஹுவின் சரித்திரத்தை ஓதி காண்பிப்பீராக. அவர் தம் சமூகத்தாரை நோக்கி, என் சமூகத்தாரே, நான் உங்களிடையே இருப்பதும் நான் உங்களுக்கு அல்லாஹுவின் அத்தாட்சிகளை நினைவூட்டுவதும் உங்களுக்கு பழுவாக இருக்குமானால் நான் அல்லாஹுவின் மீதே முழு நம்பிக்கை வைத்துள்ளேன். உங்கள் முயற்சியில் ஏதேனும் குறைவு செய்து விட்டதாக பின்னர் உங்களுக்கு ஐயம் ஏற்படாதவாறு நீங்கள் இணை வைப்பவற்றையும் ஒன்று சேர்த்துக் கொண்டு நீங்கள் யாவரும் சேர்ந்து உங்கள் காரியத்தை முடிவு செய்யுங்கள். பின்னர் எனக்கு எதிராக நீங்கள் திட்டமிடுவதை என்னில் நிறைவேற்றுங்கள். இதில் நீங்கள் தாமதம் செய்ய வேண்டாம். ஆனால் நீங்கள் என் உபதேசத்தை புறக்கணித்து விட்டால் எனக்கு எவ்வித இழப்பும் இல்லை. ஏனெனில் இதற்காக நான் உங்களிடம் யாதொரு கூலியும் கேட்கவில்லை. எனக்கு உரிய கூலி அல்லாஹுவிடமே அன்றி வேறு எவரிடத்தும் இல்லை. நான் அவனுக்கு முற்றிலும் வழிபட்ட முஸ்லிம்களில் ஒருவனாக இருக்குமாறே நான் ஏவப்பட்டுள்ளேன் என்று கூறினார். அப்பொழுதும் அவர்கள் அவரை பொய்யரெனவே கூறினார்கள். ஆகவே நாம் அவரையும் அவருடன் இருந்தவர்களையும் கப்பலில் ஏற்றி காப்பாற்றினோம். மேலும் அவர்களை பூமிக்கு அதிபதிகளாகவும் ஆக்கினோம். நம்முடைய அத்தாட்சிகளை பொய்யென கூறியவர்களை மூழ்கடித்தோம். அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யப்பட்ட அவர்களின் முடிவு என்ன ஆயிற்று என்பதை நபியே நீர் கவனிப்பீராக. அவருக்கு பின் அவரவர் சமூகத்தினருக்கு தூதர்களை அனுப்பி வைத்தோ அவர்களும் தெளிவான அத்தாட்சிகளை அச்சமூகத்தவர்களிடம் கொண்டு வந்தார்கள். எனினும் முன்னர் இருந்தவர்கள் எந்த உண்மையை பொய்யென கூறிக்கொண்டிருந்தார்களோ அந்த உண்மையை இவர்களும் நம்பவில்லை. வரம்பு மீறும் இத்தகையவர்களின் நெஞ்சங்கள் மீது இவ்வாறே நாம் முத்திரையிடுகிறோம். இதன் பின்னர் மூசாவையும் ஹாரூனையும் ஃபிரௌனிடமும் அவன் தலைவர்களிடமும் நம்முடைய அத்தாட்சிகளுடன் அனுப்பினோம். ஆனால் இவர்களும் ஆணவம் கொண்டு குற்றவாளிகளான மக்களாகவே ஆனார்கள். நம்மிடம் இருந்து அவர்களுக்கு சத்திய வேதம் வந்தபோது நிச்சயமாக இது தெளிவான சூன்யமே ஆகும் என்று கூறினார்கள். அதற்கு மூசா, உங்களிடம் சத்தியமே வந்தபோது அதை பற்றியா நீங்கள் இவ்வாறு கூறுகிறீர்கள்? இதுவா சூனியம்? சூனியக்காரர்கள் வெற்றி பெறவே மாட்டார்கள் என்று கூறினார். அதற்கு அவர்கள், எங்கள் மூதாதையர் எதை செய்ய நாங்கள் கண்டோமோ அதிலிருந்து எங்களை திருப்பி விடவும். இந்த பூமியில் உங்கள் இருவருக்கும் பெருமையை உண்டாக்கிக் கொள்வதற்குமா நீங்கள் எங்களிடம் வந்தீர்கள்? ஆனால் நாங்கள் உங்கள் இருவர் மீதும் நம்பிக்கை கொள்பவர்கள் அல்லர் என்று கூறினார்கள். ஃபிரௌன் தன் கூட்டத்தாரிடம், தேர்ச்சி பெற்ற சூனியக்காரர்கள்
ஒவ்வொருவரையும் என்னிடம் கொண்டு வாருங்கள் என கூறினான். அதன்படி சூனியக்காரர்கள் வந்ததும், நீங்கள் சூனியம் செய்ய எரிய விரும்புவதை எரியுங்கள் என்று மூசா அவர்களிடம் கூறினார். அவர்கள் எரியக்கூடிய கைத்தடிகளை எரிந்தபோது, மூசா, நீங்கள் கொண்டு வந்தவை அனைத்தும் சூனியமே, நிச்சயமாக அல்லாஹ் விரைவிலேயே இவற்றை அழித்து விடுவான். அல்லாஹ் பசாது செய்யும் விஷமிகளின் செயலை நிச்சயமாக சீர்படச் செய்ய மாட்டான் என்று கூறினார். இன்னும் குற்றவாளிகள் வெறுத்த போதிலும், நிச்சயமாக அல்லாஹ் தன் வாக்குகளை கொண்டு சத்தியத்தை நிலைநாட்டியே தீருவான் என்றும் கூறினார். ஃபிரௌனும் அவனுடைய பிரமுகர்களும் தங்களை துன்புறுத்துவார்களே என்ற பயத்தின் காரணமாக மூசாவின் மீது அவருடைய சமூகத்தாரின் சந்ததியினர் சிலரை தவிர வேறு ஈமான் கொள்ளவில்லை. ஏனெனில் ஃபிரௌன் அந்த பூமியில் வலிமை மிக்கவனாக இருந்தான், வரம்பு மீறி கொடுமை செய்பவனாகவும் இருந்தான். மூசா தம் சமூகத்தவரிடம், என் சமூகத்தாரே, நீங்கள் அல்லாஹுவின் மீது ஈமான் கொள்பவர்களாக இருந்து, நீங்கள் மெய்யாகவே அவனை முற்றிலும் வழிபடுபவர்களாக முஸ்லிம்களாக இருந்தால் அவனையே பூரணமாக நம்பி உங்கள் காரியங்களை ஒப்படைத்து விடுங்கள் என்று கூறினார். அதற்கு அவர்கள், நாங்கள் அல்லாஹுவையே பூரணமாக நம்பி அவனிடமே எங்கள் காரியங்களை ஒப்படைத்துக் கொண்டோம் என்று கூறி, எங்கள் இறைவனே, அநியாயம் செய்யும் மக்களின் சோதனைக்கு எங்களை ஆளாக்கி விடாதே என்று பிரார்த்தித்தார்கள். எங்கள் இறைவனே, இந்த காபிர்களான மக்களிடம் இருந்து உன் அருளினால் எங்களை நீ காப்பாற்றுவாயாக என்றும் பிரார்த்தித்தார்கள். ஆகவே மூசாவுக்கும் அவருடைய சகோதரருக்கும், நீங்கள் இருவரும் உங்கள் சமுதாயத்தவருக்காக மிஸ்ரில் வீடுகளை அமைத்துக் கொடுங்கள். உங்களுடைய அவ்வீடுகளையே பள்ளிகளாக ஆக்கி அவற்றில் தவறாமல் தொழுகையை நிலைநிறுத்துங்கள். மேலும் நம்பிக்கை கொண்டவர்களுக்கு நற்செய்திகளும் கூறுவீர்களாக என்று வஹி அறிவித்தோ. இன்னும், எங்கள் இறைவனே, நிச்சயமாக நீ ஃபிரௌனுக்கும் அவனுடைய பிரமுகர்களுக்கும் அலங்காரத்தையும் இவ்வுலக வாழ்க்கையின் செல்வங்களையும் கொடுத்திருக்கிறாய். எங்கள் இறைவனே, அவற்றை கொண்டு அவர்கள் உன் பாதையை விட்டு மக்களை திருப்பி விடுகிறார்கள். எங்கள் இறைவனே, அவர்களுடைய செயல்களை அழித்து அவர்களுடைய நெஞ்சங்களையும் கடினமாக்கி விடுவாயாக. நோவினை தரும் வேதனையை அவர்கள் பார்க்காத வரையில் அவர்கள் ஈமான் கொள்ள மாட்டார்கள் என்று பிரார்த்தித்தார். இறைவன் கூறினான், உங்கள் இருவரின் பிரார்த்தனை ஏற்றுக்கொள்ளப்பட்டது, எனவே நீங்கள் உறுதியாக இருங்கள். அறியாதவர்களாக இருக்கார்களே, அவர்களின் வழியை நீங்கள் இருவரும் ஒருபோதும் பின்பற்றாதீர்கள் என்று. மேலும் இஸ்ராயலின் சந்ததியினரை நாம் கடலை கடக்க வைத்தோம். அப்போது ஃபிரௌனும் அவனுடைய படைகளும் அளவு கடந்த கொடுமையையும் பகைமையையும் கொண்டு அவர்களை பின்தொடர்ந்தார்கள். அவனை மூழ்கடிக்க வேண்டிய நேரம் நெருங்கி அவன் மூழ்க ஆரம்பித்ததும், அவன், பனு இஸ்ராயில் எந்த நாயன் மீது ஈமான் கொண்டார்களோ அவனை தவிர வேறு இறைவன் இல்லை என்று நானும் ஈமான் கொள்கிறேன். இன்னும் நான் அவனுக்கே முற்றிலும் வழிபடுபவர்களில் முஸ்லிம்களில் ஒருவனாக இருக்கிறேன் என்று கூறினான். இந்த நேரத்தில் தானா நீ நம்புகிறாய்? சற்று முன் வரையில் திடனாக நீ மாறு செய்து கொண்டிருந்தாய். இன்னும் குழப்பம் செய்பவர்களில் ஒருவனாகவும் இருந்தாய்.